ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், விசி ஈக்குவல் டு ஐஆர். இப்போ இந்த ஓம்ஸ் லாவை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம், ஓம்ஸ் லாவை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா இங்கே பார்க்க போகிறோம். இப்போ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லாவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய வோல்டேஜும் கரண்ட்டும் தெரிஞ்சிருக்கும் போது ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் நம்ம வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு சர்க்யூட்டில் கொடுத்துருக்கும் போது நம்ம வோல்டேஜை கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் கரண்ட்டு வேணும் அப்படிங்கும்போது வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு சர்க்யூட்டில் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நம்ம இந்த மூணு காம்போனண்ட்டையும், இந்த மூணு முக்கியமான இந்த ஃபேக்டர்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ், கரண்ட்டு, இந்த மூணையும் நம்ம ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கும் போது மூணாவது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஓம்ஸ் லாவை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம், இதில் ஓம்ஸ் லாவை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். என்ன எக்ஸாம்பிள், த ஃப்ளாஷ் லைட் ஷோன் யூசஸ் ஏ 6 வோல்ட் பேட்டரி. இப்போ இந்த காட்டியிருக்க அந்த ஃப்ளாஷ் லைட்டு 6 வோல்ட் பேட்டரியை வந்து யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஆஸ் ஏ பல்பு, ஒரு பல்பு ஒன்று இருக்குது, அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸு 150 ஓம். வென் த ஃப்ளாஷ் லைட் இஸ் ஆன், ஹவு மச் கரண்ட் வில் பி ட்ரான் ஃப்ரம் த பேட்டரி. இப்போது ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது, அந்த ஃப்ளாஷ் லைட்டு 6 வோல்ட் பேட்டரியில் அது வந்து ரன் ஆகுது, அது வேலை செய்யுது. அதில் ஒரு பல்பு ஒன்று இருக்குது, அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் 150 ஓம். இப்போ அந்த பேட்டரி நம்ம வந்து லைட் ஆன் பண்ணும்போது, சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட்டை அந்த பல்பு எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் காட்டிருக்காங்க அந்த எக்ஸாம்பிளில். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, முதல்ல கொடுத்துருக்கிறத ஒரு சர்க்கியூட்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கொடுத்துருக்கிறது 6 வோல்ட் பேட்டரி, அதில் 150 ஓம் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இப்போ ஓம்ஸ் லா படி பார்த்தோம்னா விசி ஈக்குவல் டு ஐஆர், அதுதான் ஓம்ஸ் லா. இதை கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு தேவையானது கரண்ட்டு. இப்போ கரண்ட்டுங்கும் போது ஐசி ஈக்குவல் டு வி பை ஆர், அதாவது ஐயை விசி கோல்டு ஐஆர்னு மூலம் எழுதிக்கிறோம். அதில் ஐயை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வி பை ஆர்னு கொண்டு வரும்போது நமக்கு தேவையான அந்த ஃப்ளாஷ் லைட்டோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு தெரிய வருது. அப்போ விஆர் கொடுத்துருக்காங்க, அதாவது வோல்டேஜு 6 வோல்ட்டு, அதோடய ரெசிஸ்டன்ஸு 150 ஓம் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 0.04 ஆம்ப்ஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் இந்த ஃப்ளாஷ் லைட்டு ட்ரான் பண்ணுற அந்த கரண்ட்டு. இப்போ நம்ம ஒரு மில்லி ஆம்ஸில் எழுதும்போது 40 மில்லி ஆம்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ மில்லி அப்படிங்கிற 10⁻³, அப்போ 0.04, அப்போது 3 டிஜிட் இருக்குதுங்க. அப்போது நமக்கு 40 மில்லி ஆம்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தது இந்த ஓம்ஸ் லாவோட ஒரு சின்ன அப்ளிகேஷன். இது மாதிரி பல இடங்களில் இந்த ஓம்ஸ் லாவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.